பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்கள்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஜெயிலர் அப்டேட் சன் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் உருவாக்கி உலகம் முழுவதும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஜெயிலர் படத்தினுடைய அப்டேட்டை எங்களுக்கு கொடுங்கள் சன் பிக்சர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய விஷயமா இருக்கு. அதுலேயும் அவங்க பர்டிகுலராக கேட்கறது என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விடுங்கப்பா, அதுக்கான ப்ரொமோ வீடியோவை விடுங்கப்பா அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்கு. பட் அவங்க இந்த அளவு கேட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த வார இறுதியில் அது எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து அவங்க வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சோசியல் மீடியாவில் இன்னைக்கு எதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுதோ அதற்கான பதில்கள்லாம் ரொம்ப சீக்கிரமாக கிடைச்சிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஜெயிலர் படத்தினுடைய அப்டேட் கேட்டு அவங்க இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தினுடைய பிஸ்னஸ் எல்லா இடங்கள்லையும் அந்த படம் வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தி. அதற்கு அடுத்தது இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படத்தினுடைய தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் அவர்கள் படத்தினுடைய இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வந்துட்டுருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அவுட்புட்டில் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றார், கலாநிதி மாறன் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த தகவலும் இருக்குது. நெல்சன் பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட்டுக்காக காத்துட்ருப்போம்ல ஒரு மாணவன், அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் அவரும் இருக்கின்றார். ஏன்னா அவருடைய கடைசி படமாகிய பீஸ்ட் வந்து விமர்சன ரீதியாக ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளானது, அதையெல்லாம் கலையணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு ஆர்வமாக இருக்குது. அதனால் அவர் வந்து அந்த ரிசல்ட் சூப்பராக இருக்கணும், மக்கள்கிட்ட இந்த படம் ஒரு போய் ஜனரஞ்சகமாக சேரணும்னு அவர் கற்றுக்கிட்டு